பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழ் அறிவிக்கப்பட்ட நோய் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா நோய்க்கு எங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டாலும் தமிழக சுகாதாரத்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அரசிதழில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவிக்காத மருத்துவர்கள் மற்றும் ஆய்வகங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என கூறப்பட்டுள்ளது. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளமதி போலீசாரின் விசாரணைக்கு பின்னர் அவரது தாயாருடன் அனுப்பி வைக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் பவானி அடுத்த கவுந்தபாடியை சேர்ந்த மகள் இளமதியும் தர்மபுரியை சேர்ந்த செல்வன் என்பவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து கொண்டனர். தகவல் அறிந்த பெண்ணின் தந்தை ஜெகநாதன் அடியாட்களுடன் சென்று செல்வன் உள்ளிட்டோரை தாக்கிவிட்டு இளமதியை கடத்தி சென்றனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பெண்ணின் தந்தை ஜெகநாதன் உட்பட 18 பேரை கொளத்தூர் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் 5 நாட்களுக்கு பிறகு வழக்கறிஞர் சரவணன் என்பவருடன் மேட்டூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இளமதி நேற்று ஆஜரானார். அப்போது தனது பெற்றோருடன் செல்வதாக இளமதி விருப்பம் தெரிவித்தார். இதையடுத்து இளமதியை அவரது தாயார் சாந்தியுடன் போலீசார் அனுப்பி வைத்தனர். பாதுகாப்பு வழங்க கோரி திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்தது. விக்கிரவாண்டி அருகே உள்ள ஏசாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முல்லைக்குமார். சென்ட்ரிங் வேலை செய்து வரும் அவர் ரேணுகாதேவி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் பாதுகாப்பு கேட்டு இருவரும் திண்டிவனம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து பெற்றோர்களை அழைத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்படவில்லை. பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முல்லைக்குமாருடன் ரேணுகாதேவி அனுப்பி வைக்கப்பட்டார். ஈரோடு அருகே மேம்பாலத் தூணில் அரசு பேருந்து மோதிய விபத்தில் இருவர் காயமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இருந்து ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா பகுதி நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது மினி பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முயன்ற போது எதிர்பாராத விதமாக மேம்பாலத் தூணில் பலமாக பேருந்து மோதியது. இதில் பேருந்தின் முன்புற பகுதி அப்பளம் போல் நொறுங்கியது. இந்த விபத்தில் பேருந்து நடத்துனர் ரஞ்சித் குமார், கல்லூரி மாணவன் அன்பரசு ஆகிய இருவருக்கும் காயம் ஏற்பட்டது. இந்த விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 16 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் 3 ஆண்டு சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி துவக்க விழா ஈரோட்டில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே சி கருப்பண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 16 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மகளிர் சுயநிதி குழு என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு குழுவிற்கும் 16 கோடி ரூபாய் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எல்லா துறைகளிலும் 78,000 கோடி ரூபாய் மகளிருக்காகவே நிதி வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டிலே அம்மாவுடைய வெளியிடப்பெறுகிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் அதை நிறைவேற்றி வருகிறார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரக்கோணம் அடுத்த பல்லூர் அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை துணை மருத்துவ அலுவலர் மீரா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். அதன் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் முறை குறித்து மாணவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார்.
சத்தியமங்கலம் அடுத்துள்ள பன்னாரி அம்மன் திருக்கோவில் வருடந்தோறும் பங்குனி மாதம் குண்டம் இறங்கும் விழா வெகு விமர்சையாக நடத்தப்படவுள்ளது. இதையொட்டி கோவிலுக்கு வரும் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தாக்குதல் இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கோவிலை சுற்றி நோய் தடுப்பு மற்றும் கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டுள்ளது. இந்த திருவிழாவில் சுமார் 100,000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவையாறு அடுத்த நடுக்காவேரி மகாத்மா மெட்ரிக் பள்ளியில் ரோட்டரி சங்கம் சார்பில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் நடுக்காவேரி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 300 மேற்பட்ட பொதுமக்களுக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 50 பேரை கண் அறுவை சிகிச்சைக்கான மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த திருப்புலிவனம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை பல்கலைக்கழகம் தேர்வு கட்டுப்பாடு அலுவலர் முனைவர் பாண்டியன் கலந்து கொண்டு 100 மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் தரங்கம்பாடியில் அனுமதியின்றி மணல் கடத்திய 4 லாரிகள் JCP இயந்திரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தரங்கம்பாடி தாலுகா நண்டலாறு சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அந்த வழியாக வந்த 4 லாரிகளை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அனுமதியின்றி மணல் கடத்தப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 லாரிகள் JCP இயந்திரங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்த குறிஞ்சிப்பட்டியில் அரசு மதுபான கடையில் கொள்ளை முயற்சி நடந்துள்ளது. கடையின் உள்ளே சென்ற மர்ம நபர்கள் இரும்பு கேட்டை உடைத்து உள்ளே புகுந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பொம்மிடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.